Hi dears, Assalamu alaikum. Welcome to Imbu's World. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு சண்டே ஈவினிங்க வீட்டுக்கு வந்ததும் பாப்பா ஒரே நச்சு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ன்ட்டு. அதனால் ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் மெஷரிங் கப்பில் தான் எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கப் இருக்கோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஆயில் போதும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தை கொடுக்கறதுனால வெறும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்ன்ட்டு நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம 1 கப்பு ரவை ஆட் பண்ணுறோம். இது கெட்டியாக விட்டுறாதீங்க, கலக்கி விட்டுட்டே போடுங்க. இல்லாட்டினா கட்டி கட்டியாக நின்றுக்கும். இப்போ அந்த தண்ணியிலே பாயில் ஆகி நல்லா வெந்துடுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். என் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியெல்லாம் நான் வீடியோஸ் போடணுங்கிறத. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாங்க. அது அப்படியே அந்த ஹீட்லேயே கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ பாருங்க இப்படி தான் இருக்கு நம்ம டோ. இது கொஞ்சம் சூடாக இருக்கு, அதை நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க பாப்பா சுற்றி சுற்றி வரா ஸ்நாக்ஸுக்காக. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இது ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வெளியே கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்குங்க. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு, நல்ல ஒரு டோவாக வந்துருச்சு. இப்போ இது சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிலிண்டர் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டிருக்கேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தாங்க என்னை இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னோடய ஆர்வத்தை தூண்டும். எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டோம்.
இப்போ ஆயில் நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு. இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிறத ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் மொத்தமாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பால்ஸை போட்டோன்னே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் விட்டுருங்க. ரொம்ப டார்க்காக வர வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நல்லா வெந்துருச்சு. இப்போ செகண்ட் பச்சி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பர் அண்ட் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் லைட்டாக கொஞ்சோன்னு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் சாட் மசாலா, சீரகத்தூள் எது வேணால் போட்டுக்கோங்க, பிளெயினாக இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள் இப்படி தான் இருக்குது நம்ம ஸ்நாக்ஸ். நீங்கள் தொட்டுக்கிற கெச்சப் வச்சிங்கன்னா ஃபுல் ஸ்நாக்ஸையும் காலி பண்ணிடுவாங்க. சூப்பர் எம்மையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதாமங்க. தேங்க்யூ டியர்ஸ்.